ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா விக்கி கிரியேட்டர்ஸ். இன்றைக்கி ரொட்டீனை நம்ம பார்க்கலாம். மார்னிங்கே வந்து சாமி செல்ஃபு சாமியெல்லாம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பால் காய்ச்ச போகிறோம். பால் காய்ச்சும் போது மேலே வந்து அந்த ஆடை வரும்ல, அப்போ வந்து அந்த ஆடையை எடுத்து நம்ம ஃபேஸ்க்கு காலையில் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபேஸ் வந்து நல்லா அந்த வெது வெதுன்ற ஒரு இதுலேயே நம்ம எடுத்து அப்ளை பண்ணிக்கணும். இப்போ வந்து மைலோ தான் நான் போட போகிறேன். மைலோ ஆற்றிட்டு மேலே அப்பில் வந்து ஆடை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கோங்க. எப்போவுமே வந்து ஹேர் கேர் ஆகட்டும் ஸ்கின் கேர் ஆகட்டும், நம்ம வந்து டெய்லி ஒரு ரொட்டீனாக செஞ்சிகிட்ருக்க வேலையில் நம்ம செய் அதை வந்து நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இப்போ காலையில் வந்து அந்த பால் ஆடை வந்து எடுத்து அப்ளை பண்ணுறது ஒன்றும் நமக்கு வந்து இதுக்குன்னு நம்ம வந்து ரெடி பண்ண கிடையாது. ஆல்ரெடி நம்ம ஒரு வேலை செய்கிறோம், அதுலேருந்து நம்ம எடுத்து நம்ம ஸ்கின் கேர் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் நெக்ஸ்ட்டு காட்டுறேன். மார்னிங் வந்து தோசையோ இட்லியோ ஊற்றுனதுக்கப்புறம் அந்த மாவை எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. மார்னிங் வந்து குழந்தைங்க கூட வந்து நல்லா இன்ட்ராக்ட் பண்ணணும். ஜாலியாக இப்போ வந்து ரைம்ஸ் கேட்டுட்ருக்காரு, நானும் வந்து ரைம்ஸ் சொல்லிக்கிட்டு ரெண்டு பேரும் டான்ஸ்லாம் ஆடிட்டுருந்தோம். எக்ஸசைஸ் பண்ணுவார், அவர் என்னெல்லாம் பண்ணுறாரோ அவர் கூட வந்து நம்ம கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறதாகட்டும் எல்லாமே வந்து நம்ம அவர் கூட சேர்ந்து செய்கிறப்போ அவனுக்கு வந்து நம்ம தனியாக வளர்க்குறப்போ வந்து நம்ம தான் வந்து எல்லா ரோலாகவும் இருக்கணும். ஊரில் இருக்கும் போது அப்படி கிடையாது, எல்லாத்துக்கும் வந்து சித்தி அம்மாச்சி தாத்தான்னு எல்லாமே சித்தி இருப்பாங்க. இங்கே நம்ம தனியாக இருக்கும் போது குழந்தைங்களை வந்து தனியாக முக்கால்வாசி வந்து தனியாக விட்டுறக்கூடாது. நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து குழந்தைங்களை கேர் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து நல்ல ஒரு நாலேஜாக வந்து பேசிட்டு அந்த காலையில் டைமிங் வந்து குழந்தைங்க கூட கொஞ்சம் நிறையவே நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ தான் பேச கற்றுக்குறாங்க அப்படின்னா நிறையவே நம்ம பேசணும். அவங்கள்ட்ட பேசுகிறப்போ அவங்களுக்கும் வந்து ஈஸியாக வந்து நம்மள்ட்ட வந்து பேசுகிறதுக்கான ஒரு இது இருக்கும். ஏன்னா வந்து நம்ம தனியாக வச்சுருக்கோம் அப்படின்றப்ப குழந்தைங்களுக்கு வந்து அந்த வார்த்தையோட உச்சரிப்பு வந்து தெளிவாகவே வராது. அப்படி இருக்கும்போது எந்த அளவுக்கு அவங்க கூட நம்ம வந்து பேசுகிறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக அவங்க வந்து நல்லா பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ வந்து அவர் வந்து ரைம்ஸ் கேட்குறாரு, அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுறேம்மா நீனும் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தார். ஆமாப்பா ஆமாப்பா, நானும் எக்ஸசைஸ் பண்ணுமாப்பா. சரிப்பா, அம்மா எக்ஸசைஸ் பண்ணால் என்னாவும் வயிறு குறையோ? இது வந்து நேற்று வாங்கிட்டு வந்தாங்க எல்லாமே. அப்படின்னா இது என்ன, சொரக்கா முருங்கக்காய். முருங்கக்காய் எப்போவுமே வந்து கொஞ்சம் பார்த்து பார்த்து தான், ஏன்னா நிறைய எடுத்தும் நம்ம வீணாக்கக்கூடாது காயெல்லாம். ஏன்னா இவ்வளோ ரேட் போட்டிருக்கப்போ நம்ம வந்து அதிகமாக வாங்கி வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதனால் எப்போவுமே அளவாக தான் வாங்கிறது. அதுக்கப்புறம் தீந்தோன்னா திரும்ப வாங்கிக்கலான்றது தான் என்னோடய இது. இது வந்து வெள்ளரி பிஞ்சு, நிறையா வாங்கி வச்சோம். ஒரு மாதிரி என்னென்னா தக்காளி ஒரு சைடாகவே ஒரு மாதிரி ஆகிடும். இதை நீங்கள் வெளியில் எடுத்து வச்சாலும் சரி ஒரு மாதிரி அங்கங்கே பிளாக் டாட்டாக வரமும், அதுக்கப்புறம் வந்து வீணாகிடும். அதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி செஞ்சுக்கலாம். வெங்காயம் நான் போனேன்னா தக்காளி மட்டும் கொஞ்சம் கூட எடுத்துருப்பேன், எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தனால தக்காளி ரொம்ப கம்மியாக இருக்குது. இது கூட தான் வாங்கியிருக்காங்க வெங்காயம்லாம். அப்புறம் எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயிலு, இந்த மாவு வந்து சூர்யா பிராண்டு. இது வந்து இட்லிக்கும் சூப்பராக இருக்கும், தோசைக்குமே நல்லாயிருக்கும், நல்லா மொறுமொறுன்னு வரும். இது வந்து பால், பால் இது வந்து நல்லாயிருக்கும். இந்த பால் மற்றது வாங்கினோன்னா அந்த ஒரு டேஸ்ட் இருக்காமல் இருக்குது. டீத்தூள் வாங்க வேணான்னே,
டீத்தூள் வாங்கிட்டு வந்திருக்காரு. இது வந்து கோதுமை மாவு, சப்பாத்தி மாவு, அவ்வளோ எல்லாத்தையும் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு மார்னிங் டிஃபனை முடிச்சுட்டு வந்து அடுத்தது வந்து ஸ்கின் கேருக்கு வந்துட்டேன். இது என்னென்னா இட்லி மாவு தான். நம்ம வந்து இதை வந்து ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 minutes நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணிடலாம். இல்லை இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து இப்படி தடவும் போதே கொஞ்சம் நல்லா மசாஜ் கொடுக்கணும். மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் நம்ம அப்படியே வாஷ் பண்ணிக்கலாம். இதை நான் தடவிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா என் பையன் வந்து எனக்கும் பண்ணிவிடுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துருந்தார். சரின்ட்டு அவருக்கும் வந்து அப்ளை பண்ணி விடலான்னு பார்த்தேன். நல்லா முடி வளர்ந்துருச்சு. முடியை கட் பண்ணி விடணும் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து அவருக்கு வந்து தடவுவோம். அவருக்கு ஒரு ஆசை, அம்மா எனக்கும் தடவிடுமா அப்படின்னு. சரின்ட்டு இது இட்லி மாவு தானே, ஒன்றும் பண்ணாது குழந்தைங்களுக்குமே. அவர் பாருங்கள் அப்ளை பண்ண சொல்லிட்டு இட்லி மாவை நக்கிட்டு இருக்காரு. மீசை தாடி இதெல்லாம் வச்சு சும்மா அழகு பார்த்துக்கிட்டு இருந்தேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இது வந்து ஸ்கின்னுக்கு வந்து எந்த ஒரு அலர்ஜியுமே நமக்கு கொடுக்காது. அரிசி மாவும் உளுந்தும் தான் கலந்துருப்பாங்க. மிஞ்சி போனால் வந்து அதில் வந்து வெந்தயம் போட்டிருப்போம், அவ்வளோதான். எல்லாமே வந்து ஃபேஸ்க்கு வந்து நல்லா ஷைனிங்காக க்ளோவிங்காக ஆகிறதுக்கு இது சூப்பர் சொல்யூஷனு. இதை தடவி பாருங்கள். வாரத்தில் ஒரு 3-4 தடவை தடவுனா கூட ஓகே தான், நல்லாயிருக்கும் ஃபேஸு. இப்போ வந்து நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸை பார்ப்போம். இதுக்குமே நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து மசாஜ் பண்ணி கழுவிடலாம். ஓகே ஓகே தானே? அடப்பா மாவு நீலே கண்ணை கட்டுக்கண்ண கண்ணை திறந்துடாத. இரு கண்ணை திறக்காத. நான் எவ்வளோ நேரம் வச்சுருந்தேனோ அவ்வளோ நேரம் வந்து அவனும் வச்சுருந்தான். குட்டி பிள்ளையாக இருந்துக்கிட்டு அதே மாதிரி தான் நான் வந்து மெஹந்திலாம் வச்சனாலும் அவனுக்கு ஏதாவது குட்டியாக ஒரு டிசைன் போட்டுடுவேன். நான் எவ்வளோ நேரம் வந்து கையில் வந்து வச்சுருக்கனோ அந்த அவ்வளோ டைம் வந்து அவனுமே கையில் வச்சுருப்பான். அந்தளவுக்கு பொறுமையான ஆள். ஆனால் வந்து சேட்டையை ஆரம்பித்தான் அப்படின்னா நம்மளால் தாங்க முடியாது. முடிஞ்சளவுக்கு வந்து புரிஞ்சுக்குவான், அம்மாவால் வந்து நம்மளை சமாளிக்க முடியல, சரி ஓகே இப்போ அமைதியாக இருந்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபுல்லாக ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் ஸ்கின்னை நல்லா தொடச்சாச்சு. ரெண்டு பேர்த்தோட ஸ்கின்னையும் பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும், எந்த ஒரு பிம்பிள்ஸும் நமக்கு வராது. அதுவும் வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நமக்கு ஃபேஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ வந்து எல்லா துணியும் எடுத்துடலாம், காய வச்சதெல்லாம். இப்போ எடுத்த கையோடையே உடனே நான் மடித்து வச்சிடலான்னு பார்க்குறேன். ஏன்னா குழந்தைங்க வந்து கொஞ்சம் அவங்க வந்து பிஸியாக ஏதாவது விளாண்டுட்டுருப்பாங்க, அந்த டைமில் வந்து நம்மளோட வேலையை பார்த்துக்கணும். இல்லை நம்மளும் அந்த டைமில் ஃப்ரீயாக உக்காந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் இப்போ அவர் வந்து விளையாண்டுட்டுருக்காரு, அந்த டைமை வந்து நம்ம இந்த வேலையெல்லாம் பார்த்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃப்ரீயாக நம்ம உட்காரணும்னு நினச்சோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தா வீட்டில் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிற மாதிரி ஆகிடும். நல்லா அப்பப்போ நம்ம செய்கிற வேலையை செஞ்சுக்கணும். வெயில் காலத்துக்கு முக்கியமாக வந்து ஸ்கின் அலர்ஜியெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து நிறைய தண்ணி குடிக்கணும். வெயில் சீசனில் தான் நம்ம ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகும். அதனால் வந்து நிறைய தண்ணி குடிங்க. ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்க முடிஞ்சிச்சுன்னா டெய்லி ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஜூஸாவது குடிச்சிருங்க. நன்னாரி சர்பத்து, மோர் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அப்புறம் வெள்ளரி பிஞ்சு அப்பப்போ வந்து குழந்தைங்களுக்கெலாம் கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க பாட்டில் விளையாட்டு போக்கில் அதை எடுத்து சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி நம்மளை வந்து நம்ம கேர் பண்ணிக்கிட்டால் தான் நம்ம எல்லாத்தையும் வந்து பார்த்துக்க முடியும். அதனால் வந்து நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து கரெக்டாக செஞ்சுக்கோங்க. மடிச்சிட்டு கையோடு எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நிம்மதியாயிடும். முடிச்சுட்டு கிச்சனுக்கு போகலாம். கிச்சனில் என்னன்னா இங்கே வந்து சிங்க்குக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு செல்ஃபு கொடுத்துருக்காங்க. அதில் தான் இப்போ வந்து எல்லா பாத்திரத்தையும் வந்து நான் வெயிலில் காய வச்சிட்டேன். கொஞ்சம் வெயிலில் காய வச்சுட்டு இந்த இதையுமே ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு நம்ம வைக்கணும்.
ஏன்னா வந்து இங்கெல்லாம் வந்து அதிகமாக வந்து கருப்பாம்பூச்சி வரும். அது வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு மந்த்லி ட்வைஸ் இந்த மாதிரி கிளீன் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த கருப்பாம்பூச்சி எல்லாம் வராமல் இருக்கும். கருவாடு குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு, கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு சூடாகட்டும். இப்போ கடுகு, சீரகம், வெந்தயம் எல்லாத்தையும் போட போகிறோம். அதோ கடுகு உளுந்து போட்டுக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு, இப்போ சீரகமும் சோம்பும் போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஆறு பல்லு பூண்டை வந்து நல்லா இடித்து போட்டுக்கிறோம். 15-20 சின்ன வெங்காயத்தையும் இடித்து தான் சேர்த்துக்கிறோம். அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு லைட் சூடில் வந்து ஊற வச்சுட்டேன் புளியை, அதை கரைச்சிக்குவோம். அது அந்த சைடு வந்து வதங்கிட்டு இருக்கட்டும், இது கரைச்சி வச்சுருவோம். ஒரே ஒரு தக்காளி தான் நான் அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி அரைச்சி போடுறப்போ என்ன ஆகும்னா நல்லா திக்காக இருக்கும் குழம்பு, டேஸ்ட்டும் இருக்கும், கெட்டியாக இருக்கும். மஞ்சத்தூள், இப்போ மிளகாத்தூள், மிளகாத்தூள் போட்டு ஒரு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு இது வந்து மல்லித்தூள், மல்லித்தூள் போட்டுக்கோங்க. இதையும் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமேட்டு மறைச்சி வச்சுருக்க தக்காளி போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வந்து உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்படிதான் தண்ணி ஊற்றணும்னு இருக்கும். இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுக்கலாம். ஸ்பீடாக வச்சோம்னா சீக்கிரம் கொதிச்சிடும். நல்லா வந்து வெது வெதுன்னு சுடு தண்ணி வச்சுட்டு இப்போ வந்து ஆல்ரெடி நான் ஒரு தடவை கழுவிட்டேன், திரும்ப வந்து கழுவுறேன். கை ரொம்ப சூடாக இருக்கனால நான் கரண்டி ஆல்ரெடி க்ளீன் பண்ணிட்டேன். ஆனால் வந்து அதில் இருக்க மண் வந்து நமக்கு போகாது, அதனால் வந்து ஒன் டைம் வந்து எல்லாம் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்குள்ளே இருக்க குடல்லாம் எடுத்துகிட்டு ரெண்டு தடவை வந்து வாஷ் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். சாரி, ரெண்டு தடவைன்னு சொல்லிட்டேன், 4 தடவை க்ளீன் பண்ணேன். அப்புறம் டக்குன்னு இந்த குழம்பு கொதிச்சிடும். கொதித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. கொதிக்கும் போது நம்ம கழுவி வச்சுருக்க இந்த ஸ்டேஜில் இப்போ வந்து நெத்திலி மீன் கருவாடை தூக்கி போட்டுடுறோம். மீனே வந்து 5 நிமிஷத்தில் வெந்துடும். இது வந்து ரொம்ப நேரம்லாம் தேவையில்லை, 5 நிமிஷத்தோட கம்மி தான். கொஞ்சம் போட்டோன்னே ஒரு 2 மினிட்ஸ் தான் வெந்துடும். எந்த அளவுக்கு நம்ம வாஷ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து அந்த கருவாடோட ஸ்மெல்லு வந்து நல்லாயிருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு இந்த ஸ்டேஜில் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வாழைக்காய் வேக வச்சு வச்சுருக்கோம். இது வந்து ஒரே விசில் தான், ஒரு விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மேலே வந்து அந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்துலேயும் மொதல் தோலை உரிச்சிடலாம். இது வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுட்டு கட் பண்ணியே வேக வச்சாலும் நம்ம அப்படியே செய்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நான் கருவாடு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தனால அப்படியே வேக வச்சுட்டேன். இதை வந்து இப்போ தான் நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். கட் பண்ணிவிட்டு இப்போது தேங்காய் தான் முக்கியம். இதுக்கு தேங்காய் உடச்சிருவோம். உடச்சி இந்த தண்ணியை எடுத்து தம்பிக்கு கொடுத்துடலாம். நம்ம வீட்டிலே தேங்காய் உடைக்கும் போது கீழே மேட்டில் போட்டுட்டு, ஏன்னா டைல்ஸ்லலாம் நம்ம உடைக்கிறோம், அதனால் கீழே ஒரு மேட் போட்டு மேலே வந்து அந்த இடிக்கிற கல் வச்சுட்டு அது மேலே நீங்கள் வச்சு உடைங்க. அப்போ வந்து நமக்கு ஈஸியாக உடஞ்சிரும், நமக்கு கீழே டைல்ஸும் எந்த டேமேஜும் ஆகாது.
இப்போ கரெக்டாக ரெண்டாக உடச்சிட்டோம். ஒவ்வொரு தடவையும் தேங்காய் உடைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ நல்ல தேங்காவாக இருக்குது. இப்போ நல்லா நீட்டாக ஸ்லைஸ் ஸ்லைஸாக கத்திய வச்சு மெலிஸ் மெலிஸாக எடுத்துக்கிறோம். ஒரு மூணு நாலு ஸ்லைஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே வந்து கொஞ்சம் மாற்றிக்கணும். அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் கொஞ்சம் மாற்றி மாற்றி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி கீறிக்கணும். கொஞ்சமாக ஒரு கால்வாசி நம்ம வந்து இதில் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து மிக்சியில் வந்து தேங்காய், சீரகம், அப்புறம் பச்சை மிளகாய் ஒன்று, அதுக்கப்புறம் பூண்டு ஒன்று, இதெல்லாம் போட்டு கருவேப்பிலை இதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்படி குறை குறைன்னு அரைச்சிக்கணும். இப்படி இருக்கும், குறை குறைன்னு அரைச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டுக்கிறோம். உளுந்து நிறையா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் வரமிளகா மூணு, இது நல்லா பொறிக்கிட்டோம். பொறிஞ்சதுக்கப்புறம் வரமிளகா, அப்புறம் ஒரு முழு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கோம். இதையும் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணாலே போதும். இதில் வந்து மஞ்சள்தூள் உப்பும் போட்டுக்கலாம். உப்பு போட்டிருக்கோம். அடுத்தது மஞ்சத்தூள் போடலாம். மஞ்சத்தூள் வந்து வேக வைக்கும் போதே போட்டிங்கன்னா இன்னும் நல்லது. நான் வந்து அப்போது ஆட் பண்ணதுனால இப்போ சேர்த்துக்கிறேன். இல்லை இந்த மஞ்சத்தூளே ஸ்கிப் பண்ணிடுங்க, ஏன்னா வந்து வேக வைக்கும் போதே போட்டால் நல்லாயிருக்கு. இப்போ போட்டிங்க அப்படின்னா எனக்கு என்னமோ வந்து கொஞ்சம் வந்து அந்த ஸ்மெல் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து வாழைக்காவை தூக்கி போட்டுக்கலாம். ஏன் லைட்டாக அங்கங்கே கருப்பு கருப்பாக இருக்குன்னா அது வந்து கொஞ்சம் ரெண்டு நாள் ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சாலே அந்த மாதிரி லைட்டாக பிளாக் பிளாக்காக இருக்கும். வேக வச்சுருக்கோம் வேறு, அதனால் மற்றபடி நல்லா தான் இருக்குது காய். இப்போது தேங்காவை நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை போட்டு நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டி லைட்டாக தண்ணியை தெளித்து இந்த மாதிரி ஆகிடும். நல்லா சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் வந்து கருவாட்டு குழம்புக்கும் இதுக்கும் நல்ல காம்பினேஷனாக இருந்துச்சு. மதியானம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து காலையில் நான் எல்லாத்தையும் விளக்கி வச்சுட்டேன். தம்பி வந்து ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் அழகாக வந்து கவுத்துட்டான். இப்போ வந்து எங்கள் ஆத்துக்கார் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்காரு. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நாங்கள் இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு தான் போவோம். தம்பி தூங்கிகிட்டு இருக்கான், அவன் தூங்கிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளேயும் நம்ம கிளம்பிட்டு லாஸ்ட்டாக அவனை கிளப்பி கூட்டிகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்ப போகிறேன். Thank you.
எக்ஸ்ட்ரா பார்த்துக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாகை இதோட முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.